திருச்சிற்றம்பலம் பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல் முதலப்பில் அணைந்த பிரான் அடிபோற்றி வாழி திருநாவலூர் வன்றொண்டர் பதம்போற்றி ஊழி மலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம திருநாவுக்கரசர் தேவாரத்தில் திருத்தாண்டகம் 6 திருமுறை அதில் 47 பதிகம் திருவேயன் செல்வமேன் ஆரம்பிக்கிறது திருவாவடுதுறை பதிகம். அதை தொடர்ந்து பார்க்க போகிறோம். போன முறை சந்திச்சப்போ இதில் முதல் 4 பாடல்களை பார்த்துருந்தோம். இன்னைக்கு 5 பாடல்லேருந்து தொடர்றோம். இந்த பதிகத்தோடைய பொதுவான கருத்து, சுவாமி எனக்கு அபயம் கொடுத்து காப்பாத்து அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒவ்வொரு பாட்டிலையும் அவர் சொல்வார், அடியேனே அஞ்சேல் என்னாய் ஆவடு தன் துறை உரையும் அமரர் ஏறே. அதுதான் இந்த பதிகத்துடைய கருத்து, எல்லா பாட்டிலையும் தான் வரும். அது முதல் 4 பாட்டில் பார்த்தப்பே பார்த்துருக்கோம். இப்போ 5 பாடலுக்கு போகிறோம். நறுமா மலர் கொய்து நீரில் மூழ்கி நாள்தோறும் நின்கழலே ஏற்றி வாழ்த்தி துறவாத துன்பம் துறந்தேன் தன்னை சூழுலகில் ஊழ்வினை வந்து உற்றால் என்னே. உறவாகி வானவர்கள் முற்றும் வேண்ட ஒலிதிரை நீர் கடல் நஞ்சு உண்டு உய்ய கொண்ட அறவா அடியேனே அஞ்சேல் என்னாய் ஆவடுதன் துறை உறையும் அமரர் ஏறே. இதுல அவர் எப்படி வழிபாடு செய்கிறார் அப்படிங்கறத முதல் அடியில் சொல்லி, அப்புறம் 2 அடியில் அதனால எனக்கு எந்த வினை வந்தாலும் ஒரு கஷ்டமும் கிடையாது பயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் 3 அடியில் நீ அழகால விஷயத்தை உண்டவன் அப்படிப்பட்ட நீ என இனிமேலும் பயப்படாமல் இருக்கிறபடி அஞ்சேல்னு சொல்லி என்னை காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டிக்கிறார். இப்போ இதில் நம்ம வார்த்தைகளை பார்ப்போம் என்ன சொல்கிறாரு. நறுமா மலர் கொய்து நீரில் மூழ்கி நாள்தோறும் நின்கழலே ஏத்தி வாழ்த்தி துறவாத துன்பம் துறந்தேன் தன்னை சூழுலகில் ஊழ்வினை வந்து உற்றால் என்னே. இதுதான் முதல் ஃப்ரேஸ் இதில் பாட்டில். அதில் அவர் சொல்றார் அவர் எப்படி வழிபாடு செய்கிறார்னு சொல்றார். நறுமா மலர் கொய்து நீரில் மூழ்கி, அது வந்து நீரில் மூழ்கி அப்படிங்கிறத முதல்ல எடுத்துக்கணும். ஏன்னா முதல்ல குளிச்சுட்டு தானே போய் பூ பறிக்கணும், பூ பறிச்சுட்டு குளிக்க முடியாதே. அதனால இந்த பாட்டில் எதுகை மோனைக்காக சமயத்தில் வார்த்தைகள் கொஞ்சம் முன்ன பின்ன வரும் சில பாடல்களில். அது மாதிரி இந்த இடத்துல நீரில் மூழ்கி நறுமா மலர் கொய்து அப்படின்னு பொருள் கொள்ளணும். அப்போ நீரில் மூழ்கி ஜலத்தில், அந்த காலத்துலலாம் ஷவர் கிடையாதே, போய் குளத்துலையோ நதியிலையோ போய் முங்கி குளிக்கணும். அதான் சொல்ல நீரில் மூழ்கி நறுமா மலர் கொய்து, காலமுகத்தால் காலம்புரை ஸ்நானம் பண்ணிட்டு நறு மா மலர் கொய்து நல்ல வாசனை உள்ள பூக்களை எல்லாம் பறிச்சு நாள்தோறும் நின்கழலே ஏத்தி வாழ்த்தி, தினந்தோறும் இப்படி பண்ணி தினமும் காலம்புரை நீர்ல குளிச்சு பூக்களை கொய்து உன்னுடைய திருவடியை போற்றி வணங்கி நின் கழலே ஏத்தி வாழ்த்தி. உன்னுடைய திருவடியையே ஏத்துறதுனாக்க ஸ்துதி பண்றது, வாழ்த்துறதுனாலும் இப்போ அந்த மாதிரி அர்ச்சனை பண்ணுறது அதெல்லாம் சொல்லி நமஸ்காரம் பண்ணி அது மாதிரி போற்றி புகழ்ந்து வணங்கி இதெல்லாம் காலங்காலத்தில் காலமாக குளித்து பூ பறித்து அதை தொடுத்து சில பூக்களை பூவாகவே போடுவோம், சில பூக்களை மலையாக தொடுப்போம், அது மாதிரி பல விதமாக பூக்களை இது பண்ணி இறைவனுக்கு அலங்காரம் பண்ணி இறைவனுக்கு திருவடியில் போட்டு அர்ச்சனை பண்ணி அப்படி நான் தினந்தோறும் பண்ணி இப்படி பண்ணியிருந்தேன். என்ன ஆச்சு அதனால், துறவாத துன்பம் துறந்தேன். துறக்கிறது அப்படின்னாக்க நீங்கிறது இல்லையா, துறவி அப்படின்னு அதானே சொல்றோம். பற்றுகளை துறந்தவர்னா பற்றுகளை எல்லாம் நீங்கியவர் அவர். அப்படி துறவாத துன்பம்னாக்க நீங்க முடியாத துன்பம், நீக்க முடியாத துன்பம் அது. அப்படிப்பட்ட துன்பத்தை துறந்தேன் தன்னை அப்படிங்கிறது, அப்படிப்பட்ட போக்க முடியாத துன்பத்தையும் போக்கிவிட்டேன் நான். அப்படிப்பட்ட என்னை
இதுமே சூழ் உலகில் ஊழ்வினை வந்து உற்றால் என்ன, இந்த இந்த சுற்றி இருக்கிற சூழ் உலகுனாக்க இது எப்படி பொருள்னு ஏதாவது ஒன்று சூழணும் இல்லையா. ஒன்று நீர் சூழ் உலகு அப்படின்னு சொல்றது ஒரு மரபு, கடலால் சூழப்பட்ட உலகம் அப்படின்னு. அப்படி நீர் சூழ் உலகுன்னு நம்ம நீர்ங்கிறத ஒரு வார்த்தையை கொண்டு வந்து வச்சுட்டு பொருள் கொள்ளலாம், நீர் சூழ் உலகில் அப்படின்னு. இல்லைனா எண்ணெய் சுற்றி இருக்கிற உலகு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி சூழ் உலகில் ஊழ்வினை வந்து, ஊழ்வினைனாக்க பழவினை, அதெல்லாம் வந்து உற்றால் என்ன, அதெல்லாம் வந்து என்னை அடைஞ்சதுனாக தான் என்ன ஆகிட போகிறது, எனக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது அப்படிங்கிறார். அதாவது நான் உன்னை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறேன், அதனால் என்னுடைய வினைகள்லாம் என்னை தாக்க முடியாது. அதனால் அப்படியே ஏதாவது ஒரு வினை வந்து எங்கிட்ட வந்து தாக்கிறதுக்காக வந்ததுன்னா அதால் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆனால் எதிர்காலத்துலையும் எனக்கு இது மாதிரி எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அவையும் கூட அப்படிங்கிறார். உறவாகி வானவர்கள் முற்றும் வேண்ட, இந்த தேவர்கள்லாம் எல்லா தேவர்களும் கூட்டமாக வந்து சுவாமி நீ தான் எங்களை காப்பாற்றணும், நீ தான் எங்களுக்கு தலைவன், நீ தான் எங்களுக்கு அப்பா, நீ தான் எங்களுக்கு அம்மா, உன்னை விட்டா எங்களுக்கு யார் கதி அப்படின்லாம் வந்து அவர் காலில் விழுந்தா அந்த ஆலகால விஷயம் வந்தப்போ. அதாவது உறவாகி வானவர்கள் முற்றும் வேண்டாம், தேவர்கள் கூட்டம்லாம் வந்து இறைவா நீ தான் எனக்கு தலைவன், நீ தான் எனக்கு காப்பா, நீ தான் என்னை காப்பாத்துறவன் அப்படின்னு எல்லாரும் வந்து ஒரு உறவு கொண்டாடி கொண்டு வந்து அவர் காலில் விழுந்தா. அப்படி அப்படி வந்து விழுந்ததும் இறைவன் என்ன பண்ணான், ஒளிச்சிறை நீர் கடல் நஞ்சு உண்டு உய்ய கொண்டான் அப்படிங்கிறார். அந்த கடல்ல வந்த ஆலகால விஷயத்தை உண்டு அவர்களை காப்பாத்தினான், உய்ய கொள்ளுதல்னா அவர்களை காப்பாத்துறது. அப்போ இது இந்த கடல் நஞ்சு எங்கேருந்து வந்ததுன்னு சொல்றார், ஒளிச்சிறை நீர் கடல் நஞ்சு அப்படிங்கிறார். ஒலிக்கின்ற அலையை உடைய நீரை உடைய கடலில் தோன்றிய நஞ்சு அப்படிங்கிறார். நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் கடைஞ்சா அமுதம் வரணும்னு, அப்போ அழகால விஷம் வந்தது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறார், அந்த ஜலம் இருக்கிற கடல்லேருந்து வந்த விஷம் அப்படிங்கிறார். அப்போ பார்க்கடலாக ஜலம் இருக்கிற கடலான்னு ஒரு சந்தேகம் வரும் நமக்கு, அதுக்காக சொல்கிறேன். கடல் அப்படிங்கிறது அந்த பார்க்கடலுக்கு வந்து கடல் அப்படிங்கிற அளவில் பொதுவான அப்ஜெக்டிவ்ஸ் கொடுக்குறாருங்க. அப்படி ஒலிக்கின்ற அலைகளை உடைய கடல்லேருந்து வந்த விஷத்தை உண்டு அதை அருந்தி உய்ய கொண்ட தேவர்களை காப்பாற்றின அறவா, அறவன் அப்படிங்கிறது அறம் அப்படின்னா தர்மம்னு நமக்கு தெரியும் இல்லையா. திருக்குறளில் அறத்துப்பால் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு, அறம் பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிறது புருஷார்த்தங்கள் நாலு. அதாவது அறம் அப்படின்னாக்க தர்மம், அறவன் அப்படின்னாக்க தர்மத்தின் வடிவாக இருப்பவன், தர்மஸ்வரூபி அப்படின்னு அர்த்தம். அதுதான் அறவனே அடியேனே அஞ்சேல் என்னாய், உன்னுடைய அடியவனாகிய என்னை அஞ்சாதே அப்படின்னு சொல்லி அருள் புரிவாயாக, அருள் புரியாய் அப்படின்னு வேண்டுற சொல்லிட்டு, ஆவடு தன் துறை உறையும் அமரர் ஏறே, தன் ஆவடு துறை அப்படின்னு பொருள் கொள்ளணும். குளிர்ந்த ஆவடு துறையில எழுந்தருளிருக்கின்ற தேவர் சிங்கமே அப்படின்னு சிவருமான சொல்றாரு. சிவருமான தேவர்களுக்கு சிங்கம் அப்படிங்கிறார். அப்படின்னா தேவர் சிங்கம்னாக்க சிங்கம்ங்கிறது ராஜா, காட்டுக்கு ராஜா இல்லையா. அது மாதிரி தேவர்களுக்கெல்லாம் சிங்கம் போன்றவன்னா தேவர்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு அர்த்தம். அதனால தேவர்களுக்கெல்லாம் தலைவனே இந்த திருவாவூடு துறையில் இருக்கிற சிவருமானே என்னை அஞ்சாதேன்னு சொல்லி அருள் புரிவாயாக அப்படின்னு வேண்டாத பாட்டில். இது அஞ்சாம் பாட்டுக்கு நேரடியான பொருள், உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் பேசலாம். வீட்டுல இருந்து அன்மியூட் பண்ணிட்டு கலங்க. பாம்பே நஞ்ச கக்கின்னு நாங்க கதையில, புராண கதையில படிச்சிருக்கோம். அதாவது அந்த பார்க்கடல கடைஞ்சப்போ அந்த மலையை மத்தாக நட்டு அந்த பாம்பை நானாக சுத்தி அந்த கயிறு மாதிரி, அந்த மலையை சுத்தி கயிறு மாதிரி அந்த பாம்பை கட்டுற. அப்போது தலைப்பக்கம் சிலர் பிடிச்சிக்கிறா, வால் பக்கம் இன்னொரு குரூப் சாரார் பிடிச்சிக்கிறா, கடையிறா. அப்போது அந்த பாம்பு கக்கிற விஷம் ஒரு பக்கம் இருக்குது, அதே மாதிரி அந்த கடல்லேருந்து அந்த கடையிறப்ப வெண்ணெய் வர்ற மாதிரி கடல்லேருந்து அதுலேருந்து ஒரு விஷம் வர்றது, அந்த ரெண்டு விஷமும் சேர்ந்து அழகால விஷம் அப்படிம்போம்.
அதனால அது பாம்பு கக்கி இருந்த விஷம் இருக்கு அதுல, ஆனா கடல்ல இருந்து வந்த விஷம் அதுவும் இருக்கு, இது ரெண்டும் சேர்ந்த விஷம் அது. அதனால பொதுவா கடல்ல தோன்றிய நஞ்சு அப்படிம்ப, ஏன்னா அந்த விஷம் கடல்ல தானே முதக்கிறது அப்படி, அதனால கடல்ல இருந்து வந்த நஞ்சு அப்படின்னு சொல்லுவேன். வேற ஏதாவது கல்வி உள்ள கருத்துக்குள்ள இருக்கா? அந்த ஒளி திரை நீர் அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? திரை அப்படின்னா அலை, அலை. ஆமா, நமக்கு இந்த இன்றைய தமிழ்ல திரை அப்படின்னாக்க ஸ்கிரீன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான் நமக்கு தெரியும். ஏன்னா வெள்ளி திரையில் காண்கன்னு அடிக்கடி சொல்லி சொல்லி நம்ம மனசுல பதிஞ்சிருக்கு. ஆனா திரை அப்படின்னாக்க அலை அப்படின்னு அர்த்தம். அது ஒரு அர்த்தம், ஸ்கிரீன்கிற அர்த்தம் இருக்கு, ஆனா அலைங்கிற அர்த்தம். தேவாரத்துல திரைன்னு எங்கெல்லாம் வர்றதோ அலைன்னு அர்த்தம். திரைதல் அப்படின்னாக்க சுருங்குறது, தோல்ல சுருக்கம் விழுறது இல்லையா, அதுக்கும் திரைன்னு பேரு. அந்த கடலுடைய மேல் சர்ஃபேஸ் அப்படி அலை வர்றதுனால அப்படி மடிப்பு மடிப்பா சுருக்கம் சுருக்கமா இருக்கும், அதனால அதுக்கு திரைன்னு பேரு. திரைதல்னா சுருங்குறது. இப்ப நம்ம உடம்புலயே இருக்கிற வயசானா நம்ம உடம்புல தோல்ல சுருக்கம் வர்றது, அதையும் திரையும்பா. அது நம்ம வேற தேவார பாட்டுல பாக்கலாம், நரை திரை மூப்பு அப்படின்பா. நரைனா தலைமையர் நரைச்சு போறது, திரைனாக்க தோல் சுருங்கி போறது. அப்படி நரையும் திரையும் வந்து அடைகின்ற மூப்புன்னு அர்த்தம். அதனால திரைனா அலை. அந்த ஒலி திரை அப்படிங்கிறது ஒலிக்கின்ற அலை. கடல்ல அலை அடிக்கிறப்ப நமக்கு தெரியும், கடற்கரையில போறா ஒன்னு பின்னாடி ஒண்ணு அலைகள் வரும், அலை வந்து கரையில மோதுறப்போ பெரிய சத்தம் கேட்கும். அப்படி அந்த ஒலிக்கின்ற அலை, அதை உடைய நீர், அப்படி அந்த நீர் இருக்கிற கடல் அப்படின்னு அர்த்தம். ஒலிக்கின்ற அலையை உடைய நீரை உடைய கடல், அதான் ஒலி திரை நீர் கடல். அதனால ஒலி திரை அப்படின்னாக்க நமக்கு பள்ளிக்கூட பாஷையில சொல்லணும்னா அது ஒரு வினைத்தொகை, ஊறுகாய் மாதிரி. யாராவது கேட்க வேண்டிய நான் தான் கேட்க வந்தேன். இல்ல அந்த துறவாத துன்பம் துறந்தேன் தன்னைன்னு ஒரு லைன் வருது இல்லையா, சில அப்பர் சுவாமிகள் வந்து தன்னோட எல்லா பாட்டுலயும் வந்து நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், இது வரையிடும், நான் இத்தனை நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் ஒரு ஒரு அதாவது ஒரு லாஸ்ட் பீரியட பத்தி கொஞ்சம் ப்ரூட் பண்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருக்கும் இதுல வந்து. முன்னாடி மத்த பாட்டு இருக்கா தெரியல, இதுல வந்து நான் வந்து அதாவது உலகத்துல உள்ள எல்லா துன்பத்தையும் ஒரு மாதிரி ஒரு சன்னியாச வாழ்க்கைக்கு போயாச்சு அப்படிங்கிற இந்த ஃபீலிங் வந்து இதுல தான் ஃபர்ஸ்ட் டைம் வருதா, அவர் வேற எதாவது பாட்டுல இருக்கா இந்த இதுக்கு முன்னாடி முந்தின பீரியட்ல? இருக்கு இருக்கு. அதனால துறவாத துன்பம்னாக்க இந்த அதான் அது இந்த மறுமாற்ற திருத்தாண்டவம் பார்த்தோம் இல்லையா, 6.98, அதுல அவர் பல இடங்கள்ல சொல்லுவார் இது மாதிரி உலக வாழ்க்கையில இறங்கி வந்துட்டு ஒரு மந்தம் தலைவர்னு வேற யார் சொல்றது நான் கேட்க வேண்டாம் அப்படிலாம் சொல்றது 6.98 நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடி. அதுல அவர் இது மாதிரி சொல்லுவார் இல்லையா, அந்த மறுமாற்ற திருத்தாண்டகம்னு பேரு, அதுல எல்லாம் சொல்ற நாம ஆர்க்கும் குடியல்லோம் நமனை எஞ்சோம் அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகம் அது. இதுக்கு முன்னாடி வந்ததுதான் அதுல சொல்லுவார், வாராண்ட கொங்கைய சேர் மனைவி சேரும் மாதேவ மாதேவ என்று வாழ்த்தி அப்படின்னு, நீராண்ட புரோதயம் ஆடப்பெற்றோம் நீரணியும் கொலமை நிகழப்பெற்றோம் அப்படிலாம் சொல்லுவார். அதே மாதிரி இன்னொரு அதுல ஒரு இன்னொரு பாட்டு சொல்லுவார், பூமாதேவி தரையில கடந்தா பூமாதேவி எனக்கு உருட்டி விட்டுற மாட்டா அப்படின்லாம் சொல்லுவார். அதாவது அப்படி அவர் எல்லாத்தையும் திறந்து அந்த வாழ்க்கைக்கு போயிட்டார் அப்படின்னு அர்த்தம். அதனால துறவாத துன்பம்னா இந்த இடத்துல நான் துறவு பூண்டதுனால துன்பம் போச்சுன்னு அர்த்தம் இல்லை, நீக்க முடியாத துன்பத்தை நீங்கினேன் அப்படின்னு அர்த்தம். புரியுதுல, நம்மளால நீக்க முடியாத துன்பம் எது, நம்மளுடைய பிறவி பிணி அப்படின்னு உனக்கு கூடவே வர்றதே இல்லையா. அதே மாதிரி இந்த மும்மலங்கள் ஆணவம் கர்மம் மாயன்னு மூணு மலங்கள் இருக்கு இல்லையா, அதுவும் உனக்கு கூடவே வர்றது, உயிரோட வர்ற மலங்கள்லாம் இருக்கு, பின்னாடி பார்க்க போறோம் அது இந்த பதிகத்துல. அதனால இது மாதிரி எதெல்லாம் திறக்க முடியாதோ அதெல்லாம் இறைவனோட அருளால் அவர் திறந்து விட்டு கடந்து விட்டார், நீங்கி விட்டார். அதெல்லாம் அஞ்ச வருவதும் இல்லை, அஞ்சுவது ஆதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லைன்னு பண்ணார் இல்லையா, அது மாதிரி அவருக்கு அந்த இறைவனுடைய அருள்னால அவருக்கு இனிமே ஒரு கவலை கிடையாது அப்படிங்கிற ஒரு தைரியம் உண்டு. அதான் சொல்றார், அதான் துறவாத துன்பம் துறந்தேன் தன்னைன்னு அதான் சொல்றார்.
அந்த நீங்க முடியாத துன்பங்களை எல்லாம் நீங்கி விட்டேன் அப்படிங்கிறார். ஓகே, வேற ஏதாவது இருந்தா பேசுவோம், இல்லைன்னா ஆறாம் பாட்டுக்கு போவோம். கோன் நாரணன் அங்கம் தோள்மேல் கொண்டு கொழுமலரான் தன் சிரத்தை கையில் ஏந்தி கானார் களிற்று உரிவை போர்வை மூடி கங்காள வேடராய் எங்கும் செல்வீர். நானார் உமக்கு ஓர் வினை கேடனேன், நல்வினையும் தீவினையும் எல்லாம் முன்னே ஆனாய் அடியேனே அஞ்சேல் என்னாய் ஆவடுதன் துறை உறையும் அமரரேரே. இதில் இறைவனோட வர்ணனை, சிவருமானுடைய வர்ணனை. சிவருமான் எலும்பே அணிஞ்சிருப்பார். இந்த கங்காள வேடம் அப்படிங்கிறது முன்னாடி பேசியிருக்கோம் நினைக்கிறேன். கங்காளம்னா எலும்பு, எலும்பு கூடுன்னு அர்த்தம். அந்த ஊழி காலத்தின் முடிவில் பிரம்ம விஷ்ணுக்களுடைய எலும்புகள் எல்லாம் அவர் மாலையை அணிஞ்சிருப்பார். அதுதான் கங்காள வேடம். அது பிரம்ம விஷ்ணுக்களுடைய எலும்புகளை மாலையா போட்டுருக்கிறது தான் முதல் அடியில் சொல்றார். கோன் நாரணன் அங்கம் தோல்மேல் கொண்டு. இதுல கோன் அப்படின்னா தலைவன். அதனால இது பொதுவா தலைவன், எல்லாருக்கும் தலைவன் எடுத்துக்க வேண்டாம். தலைவர்ல வெவ்வேறு லெவல் இருக்கு இல்லையா? ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தாக்க சிஇஓ இருக்கார், அவருக்கு கீழே வெவ்வேறு டிபார்ட்மெண்ட் ஹெட் இருக்கா, அவளுக்கு கீழே ஒரு சூப்பர்வைசர் இருக்கார், அவளுக்கு கீழே கிளார்க் இருக்கா. அது மாதிரி உதாரணத்துக்கு சொல்றேன். அதனால ஒவ்வொரு லெவல்லையும் ஒரு தலைவர் இருப்பா. அதனால கோன் நாரணன் அப்படிங்கிறது இங்க விஷ்ணுவை குறிக்கிறது, நாராயணனாகிய தலைவன் அப்படின்னு. அப்படிப்பட்ட விஷ்ணு, அந்த விஷ்ணுவுடைய அங்கம் தோல்மேல் கொண்டு. அங்கம் அப்படின்னாக்க எலும்புக்கூடு. நமக்கு அங்கம் அப்படின்னாக்க உறுப்பு அப்படின்னு தெரியும். அங்கஹீனம் அப்படின்னா கை இல்லை, கால் இல்லை, காது கேட்கல. அது மாதிரி உடல் உறுப்பு ஏதோ ஒன்று குறைவு இருந்தால் அங்கஹீனம் அப்படிங்கிறோம். அங்கம்னா உறுப்பு அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம பொதுவாக உபயோகிப்போம். அதே மாதிரி ஆறங்கம், நாலு வேதம் ஆறங்கம் அப்படிங்கிறப்ப நாலு வேதங்கள் அவற்றின் பாகமாகிய ஆறு அங்கங்கள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்படி அந்த உறுப்பு அப்படிங்கிற அர்த்தத்தில். ஆனால் இந்த இடத்துல அங்கம்ங்கிறது எலும்புக்கூடு. அதனால விஷ்ணுவுடைய எலும்பு கூடு அதை தோல் மேல் கொண்டுன்னா அது தன்னோட உடம்புல போத்திண்டு. கொழுமலரான் தன் சிரத்தை கையில் ஏந்தி. கொழுமலர், மலர்னா பூ, கொழுமலர்னா சிறந்த பூ, செழுமையான பூ அப்படின்னு அர்த்தம். அப்படி இந்த செழுமையான பூ அப்படிங்கிறது தாமரை பூ. இந்த இடத்துல அந்த கொழுமலரான், தாமரை பூவில் இருக்கின்ற பிரம்மா, அந்த கொழுமலரான் தன் சிரத்தை, அந்த பிரம்மாவோட மண்டையோட்டை கையில் ஏந்தி. சிரம்னாக்க தலை, ஆனால் இந்த இடத்துல அது மண்டையோடுன்னு அர்த்தம். அப்படி பிரம்மாவுடைய மண்டையோட்டை கையில் ஏந்தி கொண்டு பிரம்ம கபாலத்தை கையில் வச்சிருப்பார் சிவருமான். இந்த பிக்ஷாடன கோலம் அது நமக்கு தெரியும். கான் ஆர் களிற்று உரிவை போர்வை மூடி. கான் அப்படின்னா காடு, களிறு அப்படின்னாக்க ஆண் யானை, உரிவை அப்படின்னா தோல். இது கஜசம்ஹார மன்னர் அஷ்டவிரட்ட செயல்களில் ஒன்று. அந்த அட்டவிரட்ட செயல் நடந்த இடம் வழுவூர், அது ஒரு கோவில். அது மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கு, அருமையான கோவில் அது. அங்கே தான் இந்த கஜசம்ஹாரம் பண்ணுறார். அந்த அதை தான் இங்கே சொல்கிறார். அப்படி இந்த யானையை கொன்று அதோட தோலை உரிச்சு அதை அப்படி அங்கவஸ்திர மாதிரி அவர் போத்தின்னு இருப்பார் சிவருமன். அதான் அங்கே சொல்கிறார். கான் ஆர் களிற்று உரிவை, அந்த காட்டில் இருக்கக்கூடிய களிறு அந்த யானையுடைய உரிவை தோலை, போர்வை மூடி அந்த தோலை, அந்த தோலால் ஒரு போர்வை, அந்த தோலே போர்வையாக மூடிக்கொண்டு இருக்கிறார் சிவருமான் தன்னுடைய தோளில். அப்படி மார்பில் சுற்றி போத்தின்னு இருக்கார். அதான் சொல்கிறார், அந்த காட்டில் இருக்கிற யானையுடைய தோலை போர்வை மாதிரி போத்திண்டு. கங்காள வேடராய் எங்கும் செல்வீர். அப்படி இந்த கங்காள வேடம்னாக்க இந்த எலும்பு கூடெல்லாம் அணிஞ்சிருக்கிற வேடம். அப்படி இந்த வேஷத்தோட, இந்த கோலத்தோட வேடம்னாக்க டிஸ்கைஸ்ன்னு அர்த்தம் இல்லை. நம்ம பொதுவாக வேஷம் போடுறாருனாக்க சினிமாவில் போடுற ஒரு வேஷம் அப்படின்னு எடுத்துக்கிறோம், ஆக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேஷத்தில் எடுத்துக்கிறோம். இல்லைன்னா அவன் நடிக்கிறான், பொய் வேஷம் போடுறான், உண்மையை மறைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வேஷங்கிறது எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல
வேஷம்னாக்க கோலம். அப்படிப்பட்ட ஒரு கோலத்துல எங்கும் செல்வீர், எல்லா இடத்துக்கும் நீங்க போவேல் சுவாமி அப்படிங்கிறார். அப்புறம் இன்னொன்னு சொல்றார், தயார் அப்படிங்கிறார், நான் ஒரு வினை கேடனேன் அப்படின்னா, வினைனா தெரியும், கேடுன்னா தெரியும், அதனால நிறைய வினைகளை உடையவன், கேடு உடையவன், அப்படிப்பட்ட நான் அப்படிங்கிறார். வினை கேடனேன் அப்படி இல்லைன்னா வினையாகிய கேடு, வினை கேடுன்னு சேர்ந்து வந்திருக்கு இல்லையா, அதனால வினையாகிய கேடுன்னு எடுத்துக்கலாம். அப்படி நிறைய வினை உடையவன் நான், அப்படிப்பட்ட நான் யார் உமக்கு இல்லையா, ஒரு வினை கேடனேன் நான், ஓர் வினை கேடனேன் அப்படின்னா தீவினை உடையவன் நான், அப்படிப்பட்ட நான் யார் உமக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், சுவாமி நீ எங்கேயோ இருக்கிறவன், எவ்வளோ உயர்ந்த நிலையில் இருக்கிறவன், நான் ஒரு அற்பமான ஒரு மனுஷன், நான் நிறைய தீவினைகள் செய்திருக்கிறேன், அதனால் நீ எங்கேயோ இருக்க, நான் எங்கேயோ இருக்கேன், அப்படிப்பட்ட என் மேலே நீ அருளோட உதவணும் அப்படிங்கிறார். நல்வினையும் தீவினையும் எல்லாம் முன்னே ஆனாய், நீ நல்வினையாகவும் தீவினையாகவும் இருக்கின்றாய்ன்னு என்ன அர்த்தம், இறைவன் வந்து நமக்கு வினை பயனை கொடுக்கிறவன். இது சைவ சைவ சமயத்துக்கும் மற்ற புற சமயங்களுக்கும் உள்ள ஒரு வேறுபாடு. இப்போ இந்த கர்மா அப்படிங்கிற கான்செப்டை இப்போ ஜெயினம்லாம் ஏற்றுக்கும், அவளுக்கும் அந்த கர்மா உண்டு, அந்த கர்மாவின் பலன் உண்டு, அதெல்லாம் இருக்குது. ஆனால் அவர்களுடைய கொள்கை என்னன்னாக்க, நம்ம வினைன்னு ஒன்று பண்ணிட்டோம்னா அது தன்னால் அடுத்த பிறவிகளில் இந்த உயிரை தேடி தன்னால் வந்து அடையும், நமக்கு அந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிற, அதாவது கடவுள் ஒருத்தர் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது அவளுடைய கொள்கை. இந்த வினைன்னு இருந்தால் அது வினையே தன்னால் வரும் ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னு. ஆனால் சைவ இந்த வைதிக சமயத்தில் இந்த வினைன்னு இருந்தால் அதுக்கு வினை பயனை கொடுக்கிறவன் கடவுள். இந்த நம்ம எவ்வளோ வினைகள் செய்திருக்கிறோம், அந்த எந்த வினைக்கு எப்போ பயன் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, அது அவனுடைய கையில் இருக்கு. அதனால்தான் இந்த இறைவனை வழிபட்டால் ஏன் நம்மளுடைய வினைகள்லாம் தீரும் அப்படிங்கிறோம். வினைன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு பயன் ஒன்று இருக்குது, அதை கொடுக்கிறவன் இறைவன். அதுதான் அந்த சொல்கிறார், நல்வினையும் தீவினையும் எல்லாம் முன்னே ஆனாயினாக்க இந்த நல்வினை பயனை கொடுக்குறவன் நீ தான், தீவினை பயனை கொடுக்குறவன் நீ தான், அப்படி நீ ஏற்கனவே இருக்க, அப்படிப்பட்ட சோர்மனை நீ அடியனே அஞ்சேல் என்னாய் என்ன பயப்படாதுன்னு சொல்லி அருள் புரிவாயாக. ஆவடுதன் துறையுறையும் அமரறே, இது அந்த ஆறாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். உங்களுக்கு கேள்விகளை கருத்துக்குள்ள இருந்தால் பேசலாம். கோன் நாரணன் திரும்ப சொல்றீங்களா? கோன் நாரணன், நாரணன் என்ற கோன், நாராயணன் தலைவர் இல்ல, தலைவராகிய நாராயணர் அப்படின்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஆனா ஆனா தலைவர்னா எல்லாருக்கும் தலைவருங்கிற பொருள் இல்லை, ஏன்னா எல்லாருக்கும் தலைவர் சைவத்துல சிவபெருமான், அதனால அவர் ஒரு சீஃப், தேவர்களுக்கு தலைவர்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி மும்மூர்த்தியில் ஒருவர் ஆச்சே அந்த லெவலில் இருக்கார். அதனால அந்த அப்படிப்பட்ட மும்மூர்த்தியில் ஒருவரான நாராயணனுடைய எலும்பு கூட்டை தோல் மேல் கொண்டுன்னு அர்த்தம். இதில் வந்து வினை கேடனேன் என்று தன்னுடைய வினை உடையவன் என்று சொல்ற முதல் பாடல்ல துறவாத துன்பம் துறந்தேன் தன்னை சொல்லி அவர் எல்லா துன்பங்களையும் ஒவ்வொரு பாட்டுல பாடுறப்ப மனநிலையில என்ன வருதோ அது பாடுவா இல்லையா. இப்போ நமக்கு இப்ப நம்ம உதாரணம் நம்மளுடைய மனைவியோ மகனோ மகளோ யார வேணா எடுத்துக்குவோம், நமக்கு ஒரு சமயத்துல அவர்கள் மேல ரொம்ப அன்பு இருக்கும், இல்லைன்னா ரொம்ப இன்பமாக இவ்வளவு மாதிரி உண்டா அப்படிம்போம். ஆனா அதே நம்ம அதே நாமே இன்னொரு சமயத்துல இப்படி பண்ணிட்டே நீ அப்படிம்போம். அது மாதிரி அந்த அந்த முதல் பாட்டில் அவர் இறைவன் அருள் புரிஞ்சதை நினைக்கிறார், இப்போ தன்னை நினைக்கிறார். அதனால அது ஒவ்வொரு பாட்டில் அது மாதிரி கருத்து, அது மாதிரி
அது முரண் இல்லது. ஏன்னா நம்ம மனசுல அப்போ அந்த பாட்டு பாடுறப்ப அவருக்கு அப்படி ஒரு கருத்து தோன்றியது பாடுற, இந்த பாட்டு பாடுறப்ப இப்படி ஒரு கருத்து தோன்றது பாடுறார், அவ்வளவுதான். அதாவது சுவாமின்னு எவ்வளவோ பெரியவன் அப்படின்னு சொல்றதுக்கு சொல்ல, நீ யார் நான் யார், உனக்கும் எனக்கும் என்ன மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம், அப்படிப்பட்ட எனக்கும் நீ அருள் பிரியணும் அப்படிங்கிற, தகுதியற்ற எனக்கும் அருள் பிரியணும். ஏழாம் பாட்டுக்கு போவோம். என்னாய் அப்படிங்கறது வந்து அஞ்சேல் என்னாய்னா, அஞ்சேல்னு நீ எனக்கு சொல்லணும்னு சொல்றதா இல்ல நீ சொல்ல மாட்டேங்கிறன்னு சொல்றதா? அதாவது இந்த சொல்லணும், நீ சொல்லணும் அப்படின்னு கேக்குற, அதாவது இந்த செகண்ட் பர்சன்ல சொல்றப்போ அது சொல்ல மாட்டாயின்னு நெகேஷன் வர்ற மாதிரியும் தோணும். ஏன்னா ஒரே கான்ட் ஒரே அமைப்பு தான் அது ஃப்ரேஸ் ஓடுது. இப்ப சொல்லாய் அப்படின்னாக்க சொல்வா, இப்ப செய் அப்படிங்கிறோம் இல்லையா, இது நீ செய் அப்படின்னு சொல்றோம், அதான் செய்யாய் அப்படின்னா அது வந்து ஒரு வேண்டுகோளா வருது. இப்ப செய் அப்படின்னாக்க அது கமாண்ட் இல்லையா, இறைவன் போய் நீ எனக்கு அருள் செய் அப்படின்னு சொல்ல முடியுமா? உதாரணத்துக்கு சொல்றேன் வேண்டுகோள் அது. அமைப்பு வரும், சொல்லாய் கேளாய் இல்லையா, கோழில சம்பந்தர் பாடுறாரு கோலாய நீக்குமன் கோழிலே பெருமானேன்னு அந்த பாட்டு முடியும் திருக்கோழியில சமுத்திர பதிவில், கேளாய் நம் கிளைகளைக்கும் கெடுபடா திறமருளி கோலாய நீக்குமன் கோழிலியம் பெருமானேன்னு வரும். இல்ல மனசுகிட்ட சொல்வார், நாளாய போகாம நஞ்சனும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்யும் மட நெஞ்சே அறநாமம் கேளாய் அப்படிம்பார். மட நெஞ்சே அறநாமம் கேளாய் அப்படின்னு அர்த்தம், மனமே அரணுடைய திருநாமத்தை கேட்பாயாக அர்த்தம். விஷ்ணுவோட எலும்பு அணிஞ்சின்றிருக்க, அதாவது அதெல்லாம் தத்துவ விஷயங்கள்லயே, அதாவது இந்த இறைவன் திருநீர் பூசின்றிருக்கிறது, சுடுகாட்டில் ஆடுறது, எல்லாமே இந்த அதே தத்துவம் தான். எல்லா உயிர்களும் அழிஞ்சதுக்கு பிறகும் அவன் உயிரோ அவன் அழியாம இருப்பான் அப்படிங்கிற கொள்கையை காட்டுறதுக்காக இதெல்லாம் இல்லையா. இப்ப எல்லா ஊழிக் காலத்துல எல்லா உயிர்களும் அழிஞ்சு போயிடும், இறைவன் மட்டும்தான் இருப்பான். அதனால அந்த சிம்பலிசத்துக்காக பிரம்மா விஷ்ணுவோட எலும்பு கூட்டை அவர் அணிஞ்சிருப்பார் அப்படின்னு காட்டுவார். அதாவது பிரம்மா விஷ்ணுக்கள் அழிஞ்சு போயாச்சு, சிவபெருமான் மட்டும் இருக்காருன்னு அப்படின்னு. அது திருநாவுக்கரசர்னு ஒரு திருக்குறுந்தைய பாட்டில் சொல்லுவார், நூறு கோடி பிரமர்கள் நொந்தினார், ஆறு கோடி நாராயணர் அங்கனே, ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர், ஈர் இல்லாதவன் ஈசன் ஒருவனே அப்படின்னு ஒரு திருக்குறுந்தொகை பாட்டு திருநாவுக்கரசர் தேவாரத்தை வருது. அதுல அதே சொல்லுவார், ஆறு கோடி நாராயணர் நூறு கோடி பிரமர்கள் நொந்தினார், நூறு கோடி பிரம்மர்கள் வந்து இப்ப ஆட்சி புரிஞ்சு அவர் காலம் முடிஞ்சு அழிஞ்சு போயாச்சு, ஆறு கோடி நாராயணர் அங்கனே, இது ஒரு எக்ஸாக்ட் ரேஷியோ எடுத்துக்கூடாது, ஒரு ரெஃபரன்ஸுக்காக சொல்ல ஒரு ஐடியாவுக்காக சொல்றார். அதே மாதிரி ஆறு கோடி விஷ்ணுக்கள் வந்து ஆண்டு அவர்கள் கதை முடிஞ்சு போயாச்சு, அதே மாதிரி இந்திரர்கள் கணக்கேல அவ்வளவு இந்திரர்கள் வந்துட்டு போயாச்சு,
என்னைக்கும் இருக்கிறவன் சிவபெருமான் ஒருத்தன் தான் அப்படிங்கிறது அந்த பாட்டில் சொல்ற கருத்து. அதனால அந்த கருத்தை காட்டுறதுக்காக இந்த மாதிரி இது பண்ற இந்த எலும்பு அணிந்திருக்கிறது அப்படிங்கிறது. அதே மாதிரிதான் எல்லாம் அழிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிறது திருநீர், அது சிவபெருமான் பூசின்னு இருப்பார். எல்லாம் அழிஞ்சதுக்கு அப்புறம் நான் இருப்பான அப்படின்னு காட்டுறதுக்கு. என்ன சந்தேகம் இருக்கா இதுல? ஓகே, அடுத்தது ஏழாம் பாட்டு. உழையுரித்த மான் உரித்தோல் ஆடையானே, உமையவள் தம் பெருமானே, இமையோர் ஏறே, கழையிருத்த கடல் நஞ்சு உண்ட கண்டா, கழையிருத்த கருங்கடல் நஞ்சு உண்ட கண்டா, கையிலாய மலையானே, உன்பால் அன்பர் பிழை பொருத்தி என்பதுவும், பெரியோய் நின்றன் கடனன்றே, பேரொருள் உன்பாலதன்றே, அழை உறுத்து மாமயில்கள் ஆளும் சோலை, ஆவடு தன் துறை உறையும் அமரர் ஏறே. இதுல இதுல அஞ்சேல் என்ன அவர் வேண்டுகோள் வெளிப்படையா கேட்கல இந்த பாட்டுல இல்லையா? முன்னாடி பாட்டுலலாம் சொல்றாரு இல்லையா, அடியேனே அஞ்சேல் என்னாய், அடியேனே அஞ்சேல் என்னாயின்னு சொல்லிட்டு வந்தார். இந்த பாட்டுல அடியேனே அஞ்சேல் என்னாயின்னு சொல்லல, ஆனால் இந்த பாட்டுல வேற ஒரு ரெக்வஸ்டும் இல்லை இல்லையா? இம்ப்ளிசிட்டா ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. உன்பால் அன்பர் பிழை பொருத்தி என்பதுவும் பெரியவன் கடன் என்றே அப்படிங்கிறார். அதனால அடியேனே அஞ்சேல் என்னாயின்னு நம்ம முன்னாடி பாடல்கள் சொன்னதை கொண்டு வந்து பொருள் கொள்ளணும். இப்போ பாட்டோட அர்த்தத்தை பார்ப்போம். உழை உரித்த மான் உரி தோல் ஆடையானே. சிவபெருமான் புலித்தோல் அணிந்திருப்பாருன்னு பல பாடல்களில் பார்த்துருக்கோம். ஆனால் சிவபெருமான் மான் தோலையும் அணிந்திருப்பான் அப்படின்னு சில பாடல்களில் பார்க்கலாம். அதில் ஒரு பாடல் இது, மான் உரி தோல் ஆடையானே, மானுடைய உரித்த தோலை ஆடையாக உடையவனே அப்படின்னு அர்த்தம். உரித்தோல்னா உரித்த தோல் அப்படின்னு வினைத்தொகை. இது உழை உரித்து அம்மான் உரித்தோல் ஆடையானே அப்படின்னு பொருள் கொள்ளணும்னு இந்த விளக்கத்தில் சொல்ற. ஏன்னா உழை உரித்த மான்னாக்க மான் உரித்த மானோட தோல்னாக்க மானே போய் இன்னொரு மானோட தோலை உரிக்குமா? அப்படி இல்லை. உழைனா மான், அந்த மானை உரித்து அம்மான் உரி தோலாடையானே அப்படின்னு பொருள் கொள்ளணும்னு விளக்கம் கொடுக்குற. அவர் மானை உரித்து அந்த மானுடைய உரித்த தோலை ஆடையாக உடையவனே. உமையவள் தம் பெருமானே, உமாதேவிக்கு தலைவனே கணவனே. இமையோர் ஏறே, இமையோர்னாக்க தேவர்கள், இமைத்தல் செய்யாதவர்கள் தேவர்கள் அப்படின்பா இல்லையா? இமையாத முக்கன் உடையானேன்னு வேற ஒரு பாட்டில் வரும், வேற வேற பதிகத்துல. இமையோர்னாக்க தேவர்கள், அந்த தேவர்களுக்கு சிங்கமே. அமரர் பின்னாடி வர்றது அதே அர்த்தம் தான். அதனால இந்த பாட்டுல எல்லா பாட்டிலையும் அமரர் ஏறே அப்படின்னு முடிக்கிறார். ஆனா இந்த பாட்டுல அவர் அந்த அமரர் ஏறே அப்படிங்கிற அதே ஃப்ரேஸ வேற விதமா இமையோர் ஏறே அப்படின்னு முதலடியிலையும் ரிப்பீட் பண்றார். அப்படி தேவர்களுக்கு சிங்கம் பண்றவனே, கழை இருத்த கருங்கடல் நஞ்சு உண்ட கண்டா. கழை அப்படின்னாக்க மூங்கில். அப்படி அந்த மூங்கிலை இருத்த அப்படின்னாக்க முறித்த அப்படின்னு அர்த்தம். அப்படி அந்த மூங்கிலை முறித்த கரிய கடலின் நஞ்சை உண்ட கண்டனே. என்ன மூங்கிலை முறிச்ச கரிய கடல்? முன்னாடியே பார்த்துருவோம் அந்த கடல் நஞ்சுங்கிறதே போன பாட்டிலே பார்த்தோம், ஒலிதிரை நீர் கடல் நஞ்சு அப்படின்னு வந்தது. அதே தான் இங்க கருங்கடல் நஞ்சு அப்படிங்கிறார். அது பார்க்கடல்ல தோன்றிய விஷம், ஆனால் அது நம்ம கடல் அப்படிங்கிறது டார்க்காக இருக்கும், அதனால கருங்கடல்னு பொதுவாக சொல்றார். அது கழை இருத்த கருங்கடல் அப்படிங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம அந்த கேரளத்தில் படகுகளில் போகிற காட்சியெல்லாம் பார்க்கலாம். அந்த பேக் வாட்டர்ஸில் படகுல அந்த ஓடக்காரன் நிற்பான், கையில் ஒரு பெரிய மூங்கில் வச்சுருப்பான்.
அந்த மூங்கில அப்படி தண்ணிக்குள்ள விட்டு தரையில அடியில படுற தரையில படுற மாதிரி மூங்கில விட்டு அந்த அப்படி நம்பி உந்துவான், அது நம்பி அப்படி போவான், அந்த கோலை தரையில வச்சு வச்சு புஷ் பண்ணிட்டு போவான். அதான் அந்த ஓடக்கோல்னு பேர் இருக்கு. துடுப்புங்கிறது வேற, அது வேற மாதிரி. ஓடக்கோல்ங்கிறது இப்படி அப்படி தண்ணிக்குள்ள விட்டு அத அப்படி பின்னாடி தள்ளுவான், அப்ப படகு முன்னாடி போகும். இந்த கழை இருந்ததுன்னா இந்த மூங்கி அந்த ஓடக்கோலை முறித்த முறித்தல்னாக்க தோக்கடிக்கிறது இல்லையா, முறியடித்தல் அப்படிங்கிறோமே, கேம்ஸ்ல எல்லாம் சொல்றோம் இல்லையா. அந்த இந்திய அணி இங்கிலாந்து அணியை முறியடித்தது அப்படின்பா, அப்படின்னா என்ன அர்த்தம், வென்றதுன்னு அர்த்தம், தோக்கடிச்சதுன்னு அர்த்தம். அப்படி இந்த ஓடக்கோலை தோற்கடிக்க செய்யும் பெருங்கடல் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஓடத்தை ஓட்டுறவன் அந்த ஓடக்கோலை தண்ணிக்குள்ள விட்டான்னா அது எங்க போய் தொடணும், அது தண்ணி கடியில தரையை தொடணும், அப்பதான் அந்த ஓடத்தை முன்னாடி தள்ள முடியும். அதனால கடல் ரொம்ப ஆழமானது, இந்த மூங்கில விட்டா கடலோட அடியில போய் தொட முடியுமா, தரையில தொட முடியாது. அதான் சொல்றார், அப்படி மூங்கிலை ஓடக்கோலை வென்ற முறியடித்த ஆழமான அந்த கரிய கடல்ல தோன்றிய நஞ்சு அதனை உண்ட கண்டனே அப்படிங்கிறார். அப்படி ஆழமிக்க கடல்ல தோன்றிய நஞ்சை உண்டவனே கைலாய மலையானே, இது நேரடியாக தெரியும், கைலையில் இருக்கார் சிவருமான். கைலாய மலையானே உன்பால் அன்பர் பிழை பொருத்தி அப்படிங்கிற, நீ உன்னுடைய பக்தருடைய குற்றங்களை எல்லாம் பொறுப்பாய் அப்படிங்கிறதும், பெரியோய் நின்றன் கடன் என்றே, பெரியோய்னா எல்லாருக்கும் பெரியவனாகிய உன்னி, உன்னுடைய நின்றன்னா உன்னுடைய, அதனால பெரியோய் நின்றன்னா எல்லாருக்கும் பெரியவனாகிய உன்னுடைய கடன் என்றே, கடமை இல்லையா அப்படிங்கிறார். உன்னுடைய அன்பருடைய குற்றங்களை எல்லாம் நீ பொறுப்பாய் அப்படின்னு சொல்றதும் எல்லாருக்கும் பெரியவனான உன்னுடைய கடமை அல்லவா அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னா அர்த்தம், என்னோட பிழையை நீ பொறுக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம், கடன் அல்லவா, கடமைதானே. பேரருள் உன்பாலதன்று, இந்த பேர் பெரிய அருள் அப்படிங்கிறது அது உங்ககிட்ட தான் இருக்கு, அருளின் உறைவிடம் நீ, பேரருள் செய்பவன் நீ, அதுவும் உங்ககிட்ட தான் இருக்கு. அதனால திருவாடுதல் இருக்கிற சிவருமான என்னுடைய குற்றங்களை பொறுத்து என்னை அஞ்சேல் அப்படின்னு அபயம் கொடுக்கணும் அப்படிங்கிறார். அழை உறுத்து மாமயில்கள் ஆளும் சோலை, அழைனாக்க கூப்பிடுறது, அகவுதல் அப்படின்னு மயிலுடைய மயில் செய்யற ஒலிக்கு அகவுதல்னு பேர், அகவல்னு அதுதான் நம்ம தமிழ் அந்த சில பாடல்களுக்கு அகவல்னு போட்டிருப்பேன். அந்த அகவல்ங்கிறது மயில் செய்யற ஓசை, அந்த மாதிரி கூப்பிடுற ஓசை அது அகவுதல். அப்படி இந்த மயில் செய்யற அகவல் அது அழை அப்படிங்கிற, அப்படி அழை உறுத்து அந்த அகவல் நமக்கு கேட்கும்படியாக ஒலித்து மாமயில்கள் ஆளும் சோலை, அந்த அழகான மயில்கள்னா ஆடுகின்ற சோலை, ஆளுதல்னாக்க ஆடுறது. அப்படி அகவி மயில்கள்னா ஆடுகின்ற சோலை இருக்கின்ற ஆவடுதுறையில இருக்கின்ற தேவருள் சிங்கமே அடியேனே அஞ்சல் என்னாயின்னு நம்ம முன்னாடி பாட்டில் இருக்கிற ஃப்ரேஸ் இங்கேயும் கொண்டு வந்து பொருள் கொள்ளணும். இதான் இந்த ஏழாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். உங்களுக்கு கேள்விகள் கருத்துக்கள் இருந்தால் பேசலாம். சார், இந்த இமையோர் அப்படிங்கிறது இந்த கண் இணைக்காத்தது தானே சார்? ஆமாம், இமைத்தல் அப்படின்னாக்க அதுக்கு எதிர் நெகேஷனாக வர்றது இமையாமை அப்படின்பா இல்லையா, நம்ம பேச்சில் இமைக்காதவர் அப்படிங்கிறோம் இல்லையா, படிக்காதவர் அப்படிங்கிறோம், படித்தல் படிப்பவர் படிக்காதவர் அப்படிங்கிறோம். ஆனா இலக்கணப்படி தமிழ சொல்லணும்னாக்க படிப்பவர் படியாதவர் அப்படிங்கிறோம், கேட்பவர் கேட்காதவர் இல்ல கேளாதவர் அப்படிங்கிறோம். அதனால இது இமைப்பவர் இமையாதவர் அப்படின்னு வரும், அதான் இமையவர்கள், அதனால அப்படி இமைத்தல் செய்யாதவர்கள் பொருள். அது கோளறு பதிகத்துல கூட கண்ணிமையாதன மூன்றுடையீர் கடல் அடைந்தோம், திருநீலகண்ட பதிகத்துல. ஓ சாரி, ஓகே சார்,
அதாவது இந்த இ அப்படிங்கிறது செகண்ட் பர்சன் வெர்ப் எண்டிங்ஸ்ல வர ஒரு பார்ட்டிக்கிள். இது பிழை பொருத்தி அப்படின்னா பிழை பொறுப்பாய் அப்படின்னு அர்த்தம். இது நம்ம சில செவார பாடல்கள் இது மாதிரி ஒரு ஃப்ரேஸ் வரும், என் செய்தி மன்னனே அப்படின்னு சுந்தரத்தை பாட்டில் வரும், ஏழாம் திருமுறையில் அறுபதாம் பதிகத்துல முதல் பாட்டில் வரும். அழுது நீ இருந்து என் செய்தி மன்னனே, அங்கனா அரணே என மாட்டா எழுதியனுக்கோ உய்வகையொருளாய் அப்படின்னு அந்த பாட்டு போகும். சொல்றேன் அந்த பாட்டுல அழுது நீ இருந்து என் செய்தி மன்னனே அப்படின்னா என்ன அர்த்தம், மனமே நீ அப்படி புலம்பின் இருக்கே அதனால என்ன ஆக போறது அப்படின்னு அர்த்தம், என்ன என்ன பெறப்போகின்றாய் அப்படிங்கிற என்ன கிடைக்க போறது உனக்கு அப்படின்னு. அழுது நீ இருந்து என் செய்தி என்ன செய்ய போகின்றாய், நடத்தினாக்க நடக்க நடப்பாய் அர்த்தம், செய்தினா செய்வாயின்னு அர்த்தம், அது மாதிரி பொருத்தினா பொறுப்பாய் அப்படின்னு அர்த்தம். அது உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்காக சொன்னது. இதை கொடுப்பவனை அதை தருபவனை இதை செய்பவனை அப்படின்னு அந்த இதுல பொறுப்பவனைன்னு அது வேற. ஆனா இந்த இங்க பொருத்தி அப்படின்னா பொறுப்பாய், பிழை பொருத்தினா நீ பிழையை பொறுப்பாய். எட்டாம் பாட்டு, உலந்தார் தலைக்கலன் ஒன்று ஏந்தி வானோர் உலகம் பலிதிரிவாய், உன்பால் அன்பு கலந்தார் மனம் கவரும் காதலானே, கனாடும் கையவனே ஐயா மெய்யே மலர்ந்தாங்கும் உயிர் பிறவி மாயக்காய மயக்குளே விழுந்து அழுந்தி நாளும் நாளும் மலர்ந்தேன் அடியேனே அஞ்சேல் என்னாய் ஆவடுதன் துறை உறையும் அமரர் ஏறே. இதுலயும் அவர் சுவாமியன் அஞ்சேல்னு சொல்லு அப்படிங்கிறார். அதுக்கு முன்னாடி வர்றதெல்லாம் இறைவனுடைய குணங்கள் இறைவனுடைய பெருமைகள் அதெல்லாம் சொல்லி அப்படிப்பட்ட இறைவனே என்னை காப்பாத்து அப்படிங்கிறார். உலந்தார் தலை கலன் ஒரு ஏந்தி வானோர் உலகம் பலிதிரிவாய். சிவருமான் கையில மண்டை ஓட்ட வச்சுட்டு இருக்கார், பிக்ஷாடுற பிச்சை எடுப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுதான் சொல்ல உலந்தார் தலை அப்படின்னா உலந்தார்னாக்க உலத்தல்னாக்க செத்து போறது அழிதல் அப்படின்னு அர்த்தம். உலவா கிழி அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, இந்த அக்ஷய பாத்திரம் அப்படிங்கிற மாதிரி உலவா கிழி அப்படின்னா எடுக்க எடுக்க அதுல இருந்து பொருள் வந்துட்டே இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு பண முடிப்பு உலவா கிழி. அது மாதிரி உலத்தல் அப்படின்னா தீந்து போறது அழிஞ்சு போறது, இந்த இடத்துல செத்து போறதுன்னு அர்த்தம். உலந்தார் தலை அப்படின்னா செத்து போனவர்களுடைய தலை, செத்து போனவர் யார் இந்த இடத்துல பிரம்மான்னு நம்ம பொருள் கொள்ளணும் காண்டெக்ஸ்ட் வச்சு. அப்படி செத்து போன பிரம்மாவுடைய தலை அப்படின்னு பிரம்மாவோட தலைன்னு வச்சுக்கணும், அதை புதுவாக பிரம்ம கபாலம் வச்சுருப்போம். அதான் அங்கே சொல்கிறார், ஏன்னா மண்டையோடுன்னு வந்தாலே அது மண்டையோடு எப்போ வரும், அந்த மண்டையோடு யாரோடதோ அவள் செத்து போனாதான் அந்த மண்டையோட கைக்கு வரும், அதனால் அப்படி பொதுவாக சொல்கிறார். அப்படி செத்தவர்களுடைய மண்டையோட்டை கையில் கலன் மாதிரி ஏந்தி கொண்டு, கலன் அப்படின்னா பாத்திரம் இல்லையா, பிக்ஷா பாத்திரம் அப்படிங்கிறமே பிச்சை பாத்திரம், பிச்சையோடு மண்டையோட்டை வந்து கையில் பிச்சை பாத்திரமாக வச்சுட்டுருக்கார். அதான் உலந்தார் தலை கலன், அந்த அதை கலன் ஒன்றாக ஏந்தி கையில் ஏந்தி கொண்டு வானோர் உலகம் பலிதிரிவாய். வானோர் உலகம்னா தேவர்கள் உலகம் தேவலோகம், அங்கே பலி திரிவாய், பலி திரிதல்னா பலினா பிச்சை, பலி அப்படிங்கிறோம் இல்லையா, அதுதான் பிச்சை, பலியிடுதல் அப்படின்னா பிச்சை போடுறதுன்னு அர்த்தம். பலி திரிவாய்னா பிச்சைக்கு திரிவாய் திரிபவனே அப்படின்னு அர்த்தம், திரிவாயினா திரிபவனே. அதனால சுவாமி நீ கையில ஒரு மண்டை ஓட்டை ஏந்தி கொண்டு தேவலோகத்துல பிச்சைக்கு திரிபவன் நீ, அப்படிப்பட்ட நீ
உன்பால் அன்பு கலந்தார் மனம் கவரும் காதலானே. உன்பால்னா உன் மேலே உன் மீது அன்பு கலந்தார், ரொம்ப அன்போட உன்னை வந்து அடைஞ்சவர்கள், மனசில் அன்பு உடையவர்கள். அப்படி அன்பு உடையவர்களுடைய மனத்தை கவரும் காதலானே. காதல்னாக்க அன்பு இல்லையா, அன்புடையவன். அப்படி உன் மீது அன்பு வைத்தவர்களுடைய மனசை கவர்கின்ற அன்பனே அப்படிங்கிறார். இது நமக்கு தெரியும் இல்லையா, தோடுடி சேர்ந்த பதிவு சமுதிர மதலே சொல்றாரு, என் உள்ளங்கவர் கல்வன் அப்படிங்கிறார். அதான் மனங்கவரும் காதலானே அப்படின்னு என்ன அர்த்தம், அவன் தான் நம்மளுடைய உள்ளத்தை கவர்கின்ற கல்வன் மனம். அதான் அங்க சம்மதர் சொல்றார். அதனால காதல்னா அன்பு, மனசை கவர்கின்ற அன்பனே. அதனால அவன் அதில் முக்கியமான ரெக்குவயர்மெண்ட் என்ன, உன்பால் அன்பு கலந்தார். இல்லையா, முதல்ல நம்ம மனசுல அவன் மீது ஒரு அன்பு வரணும். அப்படி அன்பு நமக்கு வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா அப்புறம் அந்த அவன் நம்ம மனசை கவர்ந்துடுவான். அதுக்கப்புறமா அது பெரிய அன்பா மாறிடும். அப்புறமா கனலாடும் கையவனே, கையில தீயை ஏந்தியவனே. இது நம்ம கோலத்தை பார்க்க, நடராஜர் கோலத்தை பார்க்கலாம் இல்லையா. ஒரு கையில உடுக்கு வச்சுன்ற பேர், இன்னொரு கையில தீயை ஏந்தின்ற பேர் அவர் ஆடுவார். அதான் கனல் ஆடும் கையவனே இல்லையா, கையில தீயை ஏந்தியவனே. ஐயா தலைவனே, ஐயானா தலைவன் அர்த்தம். தலைவனே மெய்யே மலம் தாங்கும் உயிர் பிறவி மாயக்காய மயக்கு அதுக்குள்ள அது மயக்கு உள்ளே விழுந்து அழுந்தி நாளும் நாளும் அலந்தேன். ஒரு பெரிய ஃப்ரேஸ் அது. நாளும் நாளும் அலந்தேன்னு அர்த்தம், நான் தினந்தோறும் கஷ்டப்பட்டு இருக்கேன். அலத்தல்னாக்கா கஷ்டப்படுறது, துன்பப்படுறது. நாளும் நாளும் அலந்தேன்னா நான் ஓயாம கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். அது எதனால கஷ்டம், இந்த மாயக்காய மயக்குள்ளே விழுந்து அழுந்தி. இந்த நிலையற்ற உடம்பு, மாயக்காயம்னா காயம்னா உடம்பு, மாயக்காயம்னாக்க மாயமான இந்த உடம்பு. அப்படின்னா என்ன அர்த்தம், மாயம்னா என்னது, மறைஞ்சு போயிடும் இல்லையா, இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இல்லை, அது ஒரு மாயம். நமக்கு தெரியாது எப்போ இது போகும் தெரியாது இந்த உடம்பு. அப்படிப்பட்ட நிலையற்ற உடம்பு, அதனால அதுக்கு மாயக்காயம் அப்படிங்கிறார். அப்படி இந்த மாயமாகிய இந்த காயம், நிலையற்ற இந்த உடம்புங்கிற மயக்கு, அந்த மயக்கத்தில் நம்ம எதை செய்தாலும் என்ன நினைக்கிறோம், இதனால் எனக்கு என்ன லாபம் கிடைக்கும், அவன் எனக்கு என்ன தருவான், இல்லைன்னா என்ன பண்ணால் எனக்கு கூட பணம் வரும், என்ன பண்ணால் எனக்கு இன்பம் கிடைக்கும், எல்லாம் இந்த உடம்புக்காக. இந்த அதனால் இந்த நிலையற்ற உடம்பு அப்படிங்கிறது இதை போஷிக்கிறது, இதை போஷிக்கிறதுக்கு, இதை காப்பாற்றுறதுக்கு அப்படியே தினந்தனம் ஓயாம சிந்திச்சு அந்த மயக்கத்துல விழுந்து, மயக்குதான் மயக்கம், அந்த மயக்கத்துல விழுந்து அழுந்தி, அழுந்துறதுனாக்க அப்படியே முழுகிடுறது இல்லையா. அவன் ஓயாம சினிமாவிலே முழுகி இருக்கான் அப்படிங்கிறவன் இல்லையா. அந்த மாதிரி இந்த மயக்கத்துல முழுகி நாளும் நாளும் ஓயாம இந்த மயக்கத்துல முழுகி நாளும் நாளும் அலந்தேன், அதனால எப்பவும் கஷ்டப்பட்டுருக்கேன். அப்போ இதெல்லாம் சொன்னார். ஆனா இந்த மாயக்காயம் எப்படி வந்தது அப்படிங்கிறார் இல்லையா. அதான் சொல்ற, மெய்யே மலந்தாங்கும் உயிர் பிறவி மாயக்காயம். இந்த மெய்யனா உண்மையிலேயே நிஜமாகவே, மலம் தாங்கும் உயிர், இந்த மலத்தை தாங்குகின்ற உயிர். உயிருக்கு என்ன மலம், மும்மலங்கள் நம்ம படிச்சிருப்போம், கேட்டிருப்போம் இல்லையா. முன்னாடி சொன்னமே ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னா சொல்றமே, அந்த மும்பலங்கள் இது உயிரோட எப்பவுமே ஒட்டி இருக்கும், பிரிக்க முடியாது, பிரிக்கிறதுக்கு முடியாது, ரொம்ப கஷ்டம். அது இயற்கையாகவே ஒட்டி இருக்கும். அதனால இந்த மும்பலங்களை தாங்குகின்ற இந்த உயிர், இந்த உயிருக்கு இந்த பிறவி கிடைச்சிருக்கு, இந்த பிறவியில கிடைச்ச மாயக்காயம் இது. அந்த மாயமாகிய காயத்துக்குள்ள அந்த காயத்தின் மேல ஏற்பட்ட மயக்கத்துல விழுந்து அழுந்தி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் சுவாமி அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட கஷ்டப்படுகின்ற என்னை, அடியேனை அஞ்சேல் என்னாய், என்ன பயப்படாதன்னு சொல்லி
அபயம் கொடுத்து கருள் புரிவாயாக அப்படின்னு வேண்டிக்கிறார். ஆவிடுதன் துறை உரையும் அமரர் திருவாவுடுதுறையில் இருக்கிற தேவர் சிங்கமே என்னை காப்பாத்து. இந்த எட்டாம் பாட்டுக்கு நேரடியான பொருள் கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் பேசலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒன்பதாம் பாடலுக்கு போவோம். பல்லார்ந்த வெண்தலை கையில் ஏந்தி பசுவேறி ஊரூரன் பலிகொள்வானே, கல்லார்ந்த மலைமகளும் நீயும் எல்லாம் கரிகாட்டில் ஆட்டுகந்தீர், கருதியராகில் எல்லாரும் எந்தென்ன இகழ்வர் போலும், ஏழை அமன் குண்டர் சாக்கியர்கள் ஒன்றுக்கு அல்லாதார் திறத்து ஒழிந்தேன். அஞ்சேல் என்னாய் ஆவடுதான் துறையுறையும் அமரதேரே. இதுலயும் அவர் சொல்றது அதுதான், கையில மண்டையோட்டை வச்சு பழி திரிகின்றாய், நீ உமாதேவியும் என்னை கைவிட்டல்னா என்னை யாரு காப்பாத்துவா, உலகம் என்ன இகழுமே, இந்த நான் சமணர்கள்லாம் விட்டு தள்ளி வந்துட்டேன், என்னை காப்பாத்து அப்படிங்கிறது. பல் ஆர்ந்த வெண் தலை கையில் ஏந்தி, பல்கள் பற்கள் பொருந்திய இல்லையா, மண்டையோட்டில் பல்லெல்லாம் இருக்கும், சிரிக்கிற நகுதலை அப்படின்னு பாட்டில் வரும், அப்படி பல்லெல்லாம் சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்சி கொடுக்க அந்த மண்டையோடு. அதான் சொல்ற பல் ஆர்ந்த வெண்தலை, அப்படி பற்கள் நிறைந்த வெள்ளையா இருக்கிற மண்டையோடு, அந்த மண்டையோட்டை கையில் ஏந்தி, அந்த கையில் ஏந்தி கொண்டு, பசு ஏறி அப்படின்னா விருஷபத்தின் மீது ஏறிக்கொண்டுன்னு அர்த்தம். பசுனாக்க இந்த இடத்துல விருஷபம், நம்ம தமிழில் பசு அப்படின்னா உடனே பசு மாடு அது காளமாடு அப்படிங்கிற ஒரு கான்டெக்ட்ல, நம்ம பசுனா பொம்பளை மாடு அப்படின்னு நினச்சிட்டுருக்கோம், அது இல்லை, பசு அப்படின்னாக்க பொதுவான பெயர் அது தமிழில். ஆ அப்படின்னா தான் அந்த அந்த பசு மாட்டுக்கு சொல்கிறோம், ஆண் இனம் ஆ அப்படிங்கிறது அந்த பெண்ணுக்கு, ஏறு அப்படிங்கிறது காளமாட்டுக்கு. அதனால் பசு அப்படிங்கிறது பொதுவான பெயர், இந்த இடத்துல விருஷபம்னு அர்த்தம். இது நம்ம கோலநதியத்துலேயும் ஒரு பாட்டில் வரும் இந்த ஃப்ரேஸ், இந்த ஒன்பதாம் பாடலில் வரும் கோலநதியத்தில், பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசுவேறும் எங்கள் பரமன், சலமகோளருக்கு முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்து அதனால் அப்படின்னு மலர் மிசையோனும் மாலும் அப்படின்னு அந்த பாட்டு போகும். இதுக்கு சொல்லுவேன் அதில் பசுவேறும் எங்கள் பரமன் அப்படின்னு சம்பந்தர் பாடுறார், அதே அது நமக்கு ஞாபகம் இருந்தாக்க இங்க தெளிவா புரிஞ்சிடும். பசுவேறி ஊரூரன் பலி கொள்வானே, ஊரூரன்னா பல ஊர்ல திரிபவன் அர்த்தம், ஊரூரன் ஆகி அப்படின்னு பொருள் கொள்ளணும், ஆகின்னு ஒரு வார்த்தையை கொண்டு வந்துக்கணும். ஊரூரன் பலி கொள்வானே அப்படின்னா ஊர் ஊர்ல பல ஊர்ல திரிபவன் ஆகி பிச்சை எழுப்பவனே அப்படின்னு அர்த்தம். கல் ஆர்ந்த மலைமகளும் நீயும் எல்லாம் கரிகாட்டில் ஆட்டு உகந்தீர், கல்லார்ந்த மலைனாக்க கற்கள் நிறைந்த மலை, அது என்னது இமயமலை, அந்த இமவானுக்கு மகள் உமாதேவியார் பார்வதி இல்லையா, அந்த இமவானுக்கு மகள், அதுதான் சொல்ற கல்லார்ந்த மலைக்கு மகள் அப்படின்னு அர்த்தம். இந்த இமவான் புத்திரியும் நீயும், நீங்க ரெண்டு பேரும் நீயும் மலைமகளும் நீயும் எல்லாம் கரிகாட்டில் ஆட்டு உகந்தீர், கரிகாடு அப்படின்னா சுடுகாடு, சுடுகாட்டில் ஆட்டு உகந்தீர் கூத்தாடின்னு இருக்கு ரெண்டு பேரும், அதுதான் உங்களுக்கு இஷ்டமா இருக்கு இல்லையே, விரும்பி கூத்தாடுகின்ற இடம் சுடுகாடு. அதான் சொல்ல உமாதேவி நீயும் சுடுகாட்டில் ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள், கருதியராகில் அப்படின்னா எனக்கு அருள் புரிய கருதியராகில் அர்த்தம், என்ன நீங்க எனக்கு அருள் புரியன்னு நீங்க நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறீர்கள், அப்படி அப்படி இருந்தாக்க எல்லாரும் எந்த இகழ்வர் போலும், இந்த போலுங்கிறது அசை, அசையனாக்க அது ஃபில்லர் வேர்டு, அது நம்ம பேச்சிலேயே பல சமயங்களில் இந்த மாதிரி ஃபில்லர் வேர்ட்ஸ் உபயோகிப்போம், அது அப்படிமோ நீ எங்க என்ன சொல்ல வரேன்னா அது வந்துங்க அப்படிமோ, அது அது வந்துங்கிறது ஃபில்லர் வேர்டு, அது அதுக்கப்புறம் தான் சொல்ல போகிறான் ஸ்டேட்மெண்ட்டை, அந்த அது வந்துங்கிறது அது மாதிரி இந்த போலுங்கிறது ஒரு ஃபில்லர் வேர்டு, அது அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு அருள் புரியணும்னு கருதியராகில் அப்படி கருதலைனாக்க எல்லாரும் என் தன்னை இகழ்வர், இந்த உலகம் என்னை இகழும் அப்படிங்கிறார் சுவாமி.
ஏழை அமன் குண்டர். இந்த ஏழைனாக்கு இந்த இடத்துல அறிவு இல்லாதன்னு அர்த்தம். ஏழைனாக்கு பொருள் இல்லாதவன் வறுமை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, வறியவன் அப்படின்னு. அதே இது அறிவு இல்லாதவனுக்கும் ஏழைன்னு பேர். அப்படி ஏழை அமன் குண்டர், இந்த அறிவற்ற அமணர்களாகிய குண்டர்கள் சமணர்கள் அர்த்தம். அமன் குண்டர்னா சமணர்கள், அந்த அறிவற்ற அமண சமணர்கள். சாக்கியர்கள், சாக்கியர்கள்னாக்க பௌத்தர்கள், இவர்கள்லாம் ஒன்றுக்கு அல்லாதார். ஒன்றுக்கு அல்லாதார்னாக்க ஒரு பிரயோஜனம் இல்லாதவர்கள் அர்த்தம். ஒன்றுக்கும் அல்லாதவர்கள், வீணர்கள், பயனற்றவர்கள். திறத்து ஒழிந்தேன், திறம்னாக்க இந்த இடத்துல அவருடைய சம்பந்தம், அவருடைய தொடர்பு, அவர்களுடைய கூட்டம். திறம்னா கூட்டம்னு அர்த்தம்லாம் இருக்கு. அதனால இவர்களுடைய கூட்டத்திலேருந்து நான் தள்ளி வந்துட்டேன். திறத்து ஒழிந்தேன், ஒழிஞ்சேன்னா நீங்கி வந்து விட்டேன், நீங்கினேன், விலகினேன் அப்படின்னு அர்த்தம். அப்படி இந்த கூட்டத்திலேருந்து நான் விலகி வந்துட்டேன். அப்படிப்பட்ட என்னை அஞ்சேல் என்னாய், சுவாமி என்ன அஞ்சேல்னு சொல்லி காப்பாத்து. ஆவடுதன் துறையுறையும் அமரரேறு. இதுதான் இந்த ஒன்பதாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். உங்கள் கேள்விகளோ கருத்துக்களோ தான் பேசலாம். இதுவரைக்கும் பொதுவாக பல பாடல்கள் அவர் சிவனை மட்டும் தான் சொல்லியிருந்தார். ஆனால் இந்த பாட்டில் உமாதேவியும் சேர்த்து சொல்றார். மலைமகளும் நீயும் கருதீராகில், நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு அருள் புரியணும்னு நினைக்கலன்னாக்க நான் என்ன ஆவேன் அப்படிங்கிறது. சார், அதே மாதிரி உமாதேவியாரும் வந்து திருகாட்டில் ஆடுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த இந்த பாட்டில் தான் பார்க்குற மாதிரி இருக்கு சார். இல்லையே, அது உமாதேவி கூட இருப்பா. அதாவது அந்த மலைமகள் காண ஆடும் அழகா அப்படின்லாம் வரும், சுந்தரரோட தேவாரத்தில் சொல்லுவார். அந்த திருக்கட்சி ஏகம்பம் பதிகம், நீங்கள் எந்த பதிகம்னு யோசிக்கிறேன்னா, கூடிய இளையம் சதி பிழையாமை அப்படின்னு வர்ற பாட்டிலெல்லாம் சொல்லுவார் அவர். அப்படி உமாதேவி காண நடமாடுவார் அப்படின்னு. வேற கேள்விகள் இருந்தா பத்தாம் பாட்டுக்கு. ஐயா, அந்த உமாதேவி அணியா தேவாரம் இருக்கா இல்ல யாராவது அம்பாள் அணியா தேவாரம் ஆடினாங்களா? உமாதேவிக்குன்னு தனியாக பாட்டு கிடையாது. தேவாரத்தில் சிவபெருமான் தான் முழு முதன்மைப்படுத்தி பாடப்படுவார். ஆனால் உமாதேவி இறைவனோட இருக்கிறது பல பாடல்கள் சேர்ந்து பாடப்படும். சைவர்கள் வந்து தனியாக அம்மன்னு ஒரு பாட்டு அப்படின்னா என்னத்தை அவங்க இது பண்ணுவாங்க? இப்போ வந்து லலிதா சரசநாமம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அது அரு சமயம் அப்படிங்கிறப்போ அது சாக்தத்துல போயிடும். அரு சமயம் அப்படின்னு சொல்றப்போ அது சைவம், சாக்தம், வைஷ்ணவம், கௌமாரம், கானாபத்தியம், சௌரம் அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்ப அது சாக்தம், அது சக்தி வழிபாடு, அம்பாள் வழிபாடு. அதே மாதிரி வைஷ்ணவம்னா அது விஷ்ணு முதன்மை கடவுளா வச்சு வழிபடுறது. கௌமாரம்னா முருகன் முழுமுதற் கடவுளா வச்சு வழிபடுறது. ஆனா அந்த விஷ்ணு வந்து நம்ம தனியா லக்ஷ்மி தனியா ஸ்தோத்திரம் இருக்கு இல்லையா, லக்ஷ்மி அஷ்டகம் அந்த மாதிரியா? தமிழ்ல வந்து இந்த தேவாரம் அப்படிங்கிற அணியில வந்து தனியா அம்பாளுக்குன்னு ஒண்ணு இல்ல. எனக்கு தெரிஞ்சு தேவாரத்துல தனியா அம்பாளுக்குன்னு கிடையாது. அம்பாள் எல்லா பாட்டிலையும் வருவா, பல பாடல்களும் வருவா இல்லையா. இப்போ அர்த்தநாரீஸ்வர கோலமுங்க இருக்கு இல்லையா, அதனால எல்லா பாட்டிலையும் வருவா. சைவத்துல அவ சொல்லுவா அருட்சக்தி அப்படின்பா அம்பாள். அது மாதிரி திருவம்பாவில அவர் சொல்லுவார், இந்த குளத்துல குளிக்கிறப்ப இந்த சேப்பா தாமரை இருக்கு, அது மாதிரிலாம். அது மாதிரி கருப்பா கோளை மலர் இருக்கு, அதெல்லாம் சேர்ந்து அப்படி நீ பார்வதியும் அம்மா சிவனும் பார்வதியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு இந்த குளம் அப்படின்னு. மண்ணில் நல்லவன் சொல்லுவார், மாதவியே இருப்ப சேர்ந்து இருப்பா,
ஆனா அட்ரஸ் பண்றது சிவனை பொதுவா. சிவன் இருந்தா சக்தி கூடவேதான் இருப்பா. சிவன் வந்து லிங்கத்தை பார்த்தா கூட அதுக்குள்ள சக்தியும் சேர்ந்துதான் இணைஞ்சிருக்குதா. அதே மாதிரி சக்தியை நாங்க விக்கிரமா பாக்க அதுக்குள்ள சிவன் தான் இருப்பார். ரெண்டையும் நாங்க ஒன்னா தான் பார்க்க ஒண்ணு நினைக்கிறேன். பத்தாம் பாட்டு சோ இன்னைக்கு இன்னொரு காமி நேரம் ஆகும் நினைக்கிறேன். சோ யாருக்காவது டிராப் அவுட் ஆனா நீங்க டிராப் பண்ணிக்கோங்க. இன்னொரு 15 நிமிஷமாவது ஆகும். துறந்தார்தம் தூ நெறிக்கண் சென்றே நல்லேன், துணை மாலை சூட்ட நான் தூயே நல்லேன், பிறந்தேன் நின் திருவருளை பேசி நல்லால், பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே, செறிந்தார் மதில் இலங்கை கோமான் தன்னை, செருவரை கீழ் அடர்த்து அருளி செய்கையெல்லாம் அறிந்தேன் அடியேனை அஞ்சேல் என்னாய், ஆவடுதன் துறையுறையும் அமரதேரே. இதுலேயே தன்னை தாழ்த்தி பாடுகிறார். இது மாதிரி நான் அப்படி ஒரு நல்ல விஷயம் பண்ணல, இப்படி ஒரு நல்ல விஷயம் பண்ணல, அப்படிலாம் இருக்கேன், அப்படிப்பட்ட எனக்கும் அருள் புரி அப்படின்னு வேண்டிக்கிறார். அதான் சொல்ல துறந்தாதம் தூ நெறிக்கண் சென்றே நல்லேன். அப்படின்னா துறந்தவர்கள்னாக்க இந்த பற்றுகளையெல்லாம் நீங்கியவர்கள், அப்படி பற்றற்றவர்கள் அந்த துறவிகள், அப்படி அவர்கள் செல்லுகின்ற தூ நெறிக்கண் சென்றே நல்லேன். அந்த உண்மை துறவிகள் செல்லுகின்ற நல்ல வழியில நான் போகவில்லை அப்படிங்கிறார். சென்றே நல்லேன்னா நான் போக செல்லல அப்படிங்கிறார். துணை மாலை சூட்ட நான் தூயே நல்லேன். துணை மாலைனாக்க தொடுத்த மாலைன்னு அர்த்தம். துணைனாக்க நமக்கு கூட வர்றது, ஜோடியா இருக்கிறது இல்லையா, உப்பா இருக்கிறது, அது மாதிரி பல விஷயங்கள்ல சொல்றோம். துணைங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. இந்த இடத்துல துணைத்தல் அப்படின்னாக்க தொடுத்தல்னு அர்த்தம். பிணைத்தல் அப்படிங்கிறோம் இல்லையா, இந்த பிணைத்தல் தான் துணைத்தல், ரெண்டும் ஒரே அர்த்தம் தான் அதுல. அப்படி இந்த துணை மாலைனா தொடுத்த மாலை, சுட்ட அதை உனக்கு அணிவிக்கிறதுக்கு நான் தூய நிலை. நான் அர்த்தம் நான் மாலை தொடுத்து உனக்கு போட்டு வழிபாடு செய்வது இல்லை, அந்த மாதிரி உள்ள தூய்மை எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். பிறந்தேன் நின் திருவருளே பேசினால், பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. இது உன்னுடைய திருவருளை பேசினாக்குதான் அந்த நாள் தான் பயனுள்ள நாள், பிறந்த நாள், உயிரோடு இருக்கிற நாள். பிறந்த நாள்னா இந்த பூமியில பிறந்த பிறவி பயனை அடைகின்ற நாள் எது அப்படின்னாக்க உன்னுடைய திருவருளை, உன்னுடைய புகழை பேசுறது. அப்படி பேசுற நாள் தான் நான் பிறந்த நாளா கருதணும். அப்படி உன்னுடைய புகழை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. அதெல்லாம் நான் பூமியில் இருந்தாலும் இல்லாட்டாலும் ஒண்ணுங்கிற மாதிரி பயனற்ற நாள் அது, பிறவா நாள் அப்படிங்கிறார். அப்புறமா செறிந்து ஆர் மதில் இலங்கை, அப்படி செறிந்து பொருந்திய மதில் அந்த கோட்டையுடைய இலங்கை கோமான், அப்படி அந்த இலங்கைக்கு தலைவனாகிய, இலங்கைக்கு அரசனாகிய இராவணன் அவனை செரு வரை கீழ் அடர்த்து அருளி, அவனை அந்த கைலை மலைக்கு கீழே நசுக்கி அப்படின்னு அர்த்தம். செருத்தல் அப்படின்னாக்க தடுத்தல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த செருவரைனா அவன் ராவணன் தேர ஆகாய மார்க்கமா தேரை ஓட்டின்னு போயிட்டு இருக்கான். அப்ப கைலை மலைக்கு மேல வர்றப்ப அந்த தேர் பறக்க முடியாம கீழே இறங்கி விடுறது. அதான் இந்த அவனுடைய தேர் ஆகாயத்துல பறக்க முடியாதபடி தடுத்தது அந்த கைலை மலை. அதனால சொல்ல செருவரைனா தடுத்த மலை அப்படிங்கிறார். அவனுடைய தேரை தடுத்த மலையான கைலை மலை, வரைனா மலை, அதுக்கு கீழே அடர்த்து, அடர்த்துன்னா நசுக்கி அருளி செய்கையெல்லாம், அதுக்கப்புறம் அவனுக்கு அருள் செய்த செய்கையெல்லாம் அறிந்தேன், அதெல்லாம் நான் அறிந்தேன், நான் கேள்விப்பட்டு அறிந்தேன். ராவணனுக்கு நீ அருள் புரிந்தது, அவனை நசிக்கிறது, அப்புறம் அருள் புரிந்தது, அதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். அப்படிப்பட்ட மகா குற்றம் செய்த ராவணனுக்கே நீ அருள் புரிந்தாய், அவனை அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி நீ என்னை அஞ்சேல் என்று சொல்லு அப்படின்னு வேண்டிக்கிறார். இது இந்த பத்தாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். அதனால இந்த பதியத்தில் அவர் சொல்றது சம்மரைஸே பண்ண வேண்டாம். எல்லா பாட்டிலையும் அவர் கேட்கறது சுவாமி அடியனே அஞ்சேல் என்று அருள் செய். இந்த உலக மயக்கத்தில் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், எத்தனையோ விஷயங்கள் நடக்கிறது, நீ மகனே கவலைப்படாத பயப்படாதுன்னு எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி என்னை காப்பாத்து அப்படிங்கிறார்.
அதான் இந்த பதிகத்தில் சொல்ற கருத்து. பத்தாம் பாட்டில் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், இல்லை எந்த பாட்டில் கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். இந்த மற்றுப்பற்றெனக்கு இன்றி அந்த பாட்டிலையும் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாவரம் வந்தடைந்தேன். ஆமாம், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாவரம். ஆமாம், அது அது அதுல அந்த பதிகத்தில் அந்த பாட்டில் அவர் சொல்லல, அருள் பெற்றதும் பிறந்தேன் அப்படிங்கிற கருத்து இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் இந்த மூணாவது பாட்டுல சொல்லுவார், ஓம் நாள் உணர் ஒழியும் நாள் உயிர் போகும் நாள் உயிர் பாளையமேர் காவும் நாள் இவை என்றலார் கருதேன். ஒன்னு ஓவும் நாள்னா ஒன்னு வழிபடாம மறந்து போன நாள், ஓவுதெல்லாம் மறக்கிறது. அப்படி ஒன்னு தொழறதுக்கு புகழறதுக்கு மறந்து போனனால ஓவும் நாள், அந்த நாளை எப்படி நான் நினைப்பேன் அப்படின்னா உணர்வு அழியும் நாள், அந்த என்னோட அறிவு மழுங்கி போன நாள், உயிர் போகும் நாள், என்னோட உயிர் போகின்ற நாள், உயர் பாடைமேல் காவும் நாள், அப்படி செத்து போய் பாடையில தூக்கி போற நாள், அப்படிதான் அந்த மாதிரி உன்னை மறந்தனால அப்படிதான் நினைப்பேன். ஓ ஓகே, அப்படிங்கிற அது இந்த இந்த பிறவானாள்ங்கிற வார்த்தை நம்ம பெரிய திருத்தாண்டவம் இருக்கு இல்லையா 6.1, அதை நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடி. நீங்க பிளாக்ல இல்ல யூடியூப்ல போனா பார்க்கலாம், பிளாக்ல இருக்கு. அதுல சொல்லுவார் இந்த ஆறாம் திருமுறை முதல் பதிகம் பெரிய திருத்தாண்டகம் இது. அதுல அரியானை அந்தடம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யாருக்கும் தெரியாத சத்துவனை தேனை பாலை அப்படிலாம் வரிசை சொல்லிட்டு போவார். சொல்லிட்டு பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிரவா நாளே அப்படின்னா, அந்த பெரும்பற்ற புலியூர்னா சிதம்பரத்தில் இருக்கிறார் நடராஜ பெருமானை பற்றி அவனுடைய புகழை பேசாத நாளெல்லாம் பிறவா நாள். அந்த பதியத்துல எல்லா பாட்டிலும் கடைசியில தான் சொல்லுவார். சார், அந்த மான் தோல் போர்த்தி இருக்கிறதுக்கு ஏதாவது புராண கதைகள் இருக்கா சார்? இருக்கணும், புராண கதைகள் இருக்கணும், ஆனா இப்ப எனக்கு ஞாபகம் இல்லை, தேடி கண்டுபிடிக்கணும். ஏன்னா குறிப்புரைகள்ல இந்த புராண கதைகள்லாம் ரொம்ப விளக்கமாலாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது புராணத்துல பார்த்துக்கோ, ரெஃபரன்ஸ் கூட கொடுக்கல இந்த பாட்டுல. எல்லாரும் காமன் புராண கதைன்னு சொல்லிட்டாலும் என்ன தெரியல. நம்ம கண்டுபிடிப்போம், ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் என்ன புராண கதைன்னு. ஓகே, வேற ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருக்கு அந்த பதிகத்துல? அப்படி இல்லை அப்படின்னாக்க நம்ம ஓதுவார் பாடுறதை கேட்போம் இந்த பதிகத்தை, அது ஒரு 10-12 நிமிஷம் ஆகும், அதை கேட்டுட்டு நிறைவு செய்யலாம் இன்னைக்கு. இதுல இந்த திருவாடுதுறைங்கிற பெயர் வந்து இன்னைக்கு ஆடுதுறை இல்லையா, இது புராண பெயர் வந்து தென் குரங்காடுதுறை அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த ஆடுதுறைங்கிறது வந்து அந்த குரங்காடுதுறையோட குறுக்கமா, இல்லை இந்த ஆவடுதுறைங்கிறது அப்படி ஆடுதுறை ஆச்சா, எப்படி ஆவடுதுறை எப்படி பிரிக்கணும் அது? அதாவது குரங்காடுதுறை தான் ஆடுதுறை, ரெண்டு குரங்காடுதுறை உண்டு காவிரிக்கு, வடகரையில் ஒன்று இருக்கு தென்கரையில் ஒன்று இருக்கு. அப்ப இந்த வடகரையில் இருக்கிறது ஆடுதுறை பெருமாள் கோவில்னு அது ஒரு பேர் இருக்கு, அது மாதிரி ஊருக்கு, ஆனா வட குரங்காடுதுறை அது. அதே மாதிரி இல்ல இந்த பக்கம் இருக்கிறது இல்ல தென் குரங்காடுதுறை அது மாதிரி, சாரி பட் பாட்டம் லைன் ரெண்டு தென் குரங்காடுதுறை வட குரங்காடுதுறைன்னு ரெண்டு குரங்காடுதுறை இருக்கு. அது ரெண்டுத்திலயே பேர்ல இன்னைக்கு வழங்குற பேர்ல குரங்குங்கிற வார்த்தை இல்லை, ஆடுதுறைங்கிற வார்த்தை தான் வருது அதுல. அதனால அந்த ஆடுதுறை அப்படிங்கிறது வேற கோவில், இது ஆ அடுதுறை ஆவடுதுறை. இதுதான் திருவாவடுதுறைங்கிறது பெரிய கோவில், அங்கதான் திருவாவடுதுறை ஆதீனமும் இருக்கு. அந்த ஆவடுதுறை தான் திருவாவடுதுறை, அது திரு முன்னாடி போட்டுட்டா நமக்கு பொருள் தெரியுது, புரியும். திருவாவடுதுறை அப்படிங்கிறோம் இல்லையா, மக்கள் பேச்சில் திருவாடுதுறை அப்படின்னு சொல்லுவாளா இருக்கலாம், ஆனால் திருவாவடுதுறை ஆதீனம் அது அந்த இடத்துல இருக்கு. அங்கதான் உவேசாலாம் மீனாட்சிந்திரம் பிள்ளை உவேசா அவெல்லாம் அங்கதான் இருந்தா, அந்த ஆதீனத்தில் தான் தமிழ் தொண்டு செய்தார். ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருக்கா, இல்லைன்னா பாட்டு கேட்போம். ஐயா, நான் முத்துவேகரணியா, ஆறாம் பதியத்துக்கு என்ன என்னத்துக்காண்டி திருத்தாண்டகம் என்று சொல்றவர்கள்? திருத்தாண்டகம் அப்படிங்கிறது அந்த பாட்டோடைய அமைப்பு, அந்த மீட்டர், அது
இந்த குறுந்தொகை அப்படிங்கிறது அந்த பாட்டோட மீட்டரை வச்சு பேரு அதுக்கு. ஓ, அப்ப அந்த இந்த உள்ள 100 பதிகத்தையும் திருத்தாண்டவனான்னு சொல்றவர்கள். ஆமா ஆமா, எல்லாம் அதே மாதிரி எல்லா பாட்டும் நீளமா இருக்கும். அந்த மீட்டருக்கு திருத்தாண்டகம் தாண்டகம்னு பேரு. ஓ, அந்த மீட்டர் அந்த 8 வரி பாடல்கள் அவ்வளவு. ஆமா, அது மாதிரி பாட்டுக்கு. ஓ சரி, ஓகே. மற்றது 85, 86, 87 அந்த கைலாச பதிகம்ன்றது. ஐயா, எனக்கு ஒரு டவுட், அது கைலாச காட்சி ஹண்டா பிரபான பாடல்களா அல்லது? ஆமா, அது அது 55, 56, 57 அது போற்றி திருத்தாண்டகம். ஓ, அது அவர் கையில மேல கையில போய் அவனுக்கு இருக்கிற காட்சியை பார்க்கணும். அவருக்கு மலையில ஏறுவார், ஏற முடியாம ஒரு இடத்துல அப்படியே தடைப்பட்டு நின்றுடுவார். அப்ப சிவபெருமான் அங்க ஒரு குளத்துல முழுகு, பொய்கையில முழுக சொல்லுவார். அவர் அங்க பொய்கையில முழுகுவார். ஒன்னு திருவையாற்று குளத்துல எழுந்திருப்பார். அவருக்கு அங்கிருந்து கைலை காட்சி அவர் இறைவன் காட்டுவான். அங்கிருந்தே கைலை காட்சி அவர் காட்டுவான். அதனால ஒரு திருவையாது குழந்தை எழுந்து கையிலே காட்சி எல்லாம் பார்த்து அங்கிருந்து பாடின பதிகம். அங்கிருந்து பாடின பதிகமா? சரி சரி, நன்றி. திருவே என் செல்வமே, தேனே பானோ செழுந்துடரே, திருவே என் செல்வமே, தேனே பானோந்தெழும் துடரே, செழும் துடர் நற்சோதி மிக்க உருவே, என் உறவே என் ஊனே, ஊனின் உள்ளமே உள்ளத்தின் உள்ளே இந்த கருவே, என் கற்பகமே கண்ணே, கண்ணிற்கருமணியே மணியாடு பாவாய் காவாய் அருவாயவல் வினை நோய் அடையா வண்ணம் காவாய் ஆவடுதல் துறை உறையும் அமரரேரே. மாற்றேன் எழுத்து அஞ்சும் எந்த நாவில் மறவேன், மாற்றேன் எழுத்து அஞ்சும் எந்த நாவில் மறவேன், திருவருள்கள் வஞ்ச நெஞ்சில் ஏற்றேன், பிரதெய்வம் எண்ணானாயேன் எம்பெருமான் திருவடியே எண்ணின் அல்லால், பிரதெய்வம் எண்ணானாயேன் எம்பெருமான் திருவடியே எண்ணின் அல்லால், மேல்தான் நீ செய்வனகள் செய்ய கண்டு வேதனைக்கே இடம் கொடுத்து நாளும் நாளும் மாற்றேன் அடியேனை அஞ்சேல் என்னாய் ஆவடு தன்துறை உறையும் அமரரேரே, வேதனைக்கே இடம் கொடுத்து நாளும் நாளும் மாற்றேன் அடியேனை அஞ்சேல் என்னாய் ஆவடுதன் துறை உறையும் அமரரேரே, வரையார் மடமங்கை பங்கா கங்கை மணவாளா பாசடையாய்
நின்ற நாமம் உரையா உயிர் போகப் பெறுவேனாயில் உரு நோய் வந்து எத்தனையும் உற்றால் என்னே கரையா நினைந்து உருகி கண்ணீர் மல்கி காதலித்து நின் கழலை ஏத்தும் அன்பக்கு அறையா அடியேனே அஞ்சேலென்னாய் ஆவடுதன்துறை உறையும் அமரரேரே சிலைத்தார் திரிபுரங்கள் தீயில் வேவ சிலை வளைவித்து உமையவளை அஞ்ச நோக்கி கலித்து ஆங்கியிரும் பிடிமேல் கைவித்து ஓடும் களிறு உரித்த கங்காளா எங்கள் கோவே களிறுரித்த கங்காளா எங்கள் கோ நிலத்தாரவர் நமக்கே புறையாய் நாளும் நில்லா உயிர் ஓம்பும் நிதனே நான் அழுத்தேன் அடியேனே அஞ்சேலென்னாய் ஆவடுதன் துறை உறையும் அமரரேரே நறுமாமலர் கொய்து நீரில் மூழ்கி நாள்தோறும் நின் கழலே தீவாழ்த்தி துறவாத துன்பம் துறந்தே தன்னை சூழுலகில் மூழ்வினை வந்து அமரரே.
இந்த அளவில் நிறைவு செஞ்சுக்குவோம். அடுத்த முறை செஞ்சுக்கிறப்ப இன்னொரு பதியத்தோடு தொடருவோம். திருச்சிற்றம்பலம்.